வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்த யாராவது கொண்டாடிங்களோ இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் அண்ட் பெரியவர்களே தலைமகளே. ஓகே காய்ஸ், இன்னைக்கு நான் வந்து பேச போகிறது ஒரு மிடில் கிளாஸ் லைஃப். ஏன் என்னோட மிடில் கிளாஸ் லைஃபே நான் பேசுகிறேன். நீ என்னடா கார் வச்சுங்கிற எப்படா மிடில் கிளாஸ்னு சொல்லலாம். இங்கே மிடில் கிளாஸ்னால் மிடில் கிளாஸ் தான், அப்பர் லெவலில் மிடில் கிளாஸ், லோயர் லெவலில் மிடில் லெவல் ஆஃப் மிட் லெவல் ஆஃப் பீப்புளில் மிடில் கிளாஸ்னால் மிடில் கிளாஸ் தான். இது செகண்ட் ஹேண்ட் கார் தான், ஓகேங்களா? செகண்ட் ஹேண்ட் கார் தான் நான் வச்சுங்கிறேன். வாழ்க்கையில் 10th 12th கிராஜுவேஷன் அண்டர் கிராஜுவேஷன் யூஜி வரைக்கும் போய் முடித்தேன். அதுலேயும் 10th 46, 12th 49, டிகிரியில் வந்து 68%. ஒரு நார்மலான லைஃபு லீட் பண்ணேன். ஆனால் என்னால் இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஓரளவுக்கு இருந்தால் கூட என்னால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியல. ஏன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, கஷ்டம், தங்கச்சி கல்யாணம் பண்ணாங்க அவங்கள, அது ஒரு கடன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு கடன், அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னா என்னடா இது வாழ்க்கைன்ற ஒரு அளவுக்கு வந்துடுது. ஒரு மாதம் சம்பாரிச்சா எதுவுமே இல்லாமல் நல்லா செலவு பண்ணும், எல்லாத்தையும் எல்லாமே கமிட்மெண்ட். ஒரு மாதம் வேலைக்கே போகணும் கூட குடும்பம் நடக்குமான்னு கேட்டால் பெரிய க்வெஸ்சன் மார்க், கண்டிப்பாக தாவாது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஓன் பிஸ்னஸ் பண்ணலான்னா அமௌண்ட் இல்லை, கம்பெனியில் பார்த்தா இன்க்ரிமெண்ட் இல்லை, எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிற பதில் வேஸ்ட்டுங்க. ஓப்பனாக சொல்கிறேன், பிறந்தா ஹை கிளாஸில் பிறந்துடணும் இல்லையா, ஃபுல்லு பக்கா லோயர் லெவல்லே இருந்துடணும், இருக்கிறது ஓப்பனாக லோ கிளாஸ்லேயே இருந்துடணும். இந்த அப்புக்கும் இல்லை டாப் லெவலில் இல்லை லோயர் லெவலில் இந்த மிடில் லெவலில் வரணும் தெரியுமா, அதுதாங்க ஹை கிளாஸு, மிடில் கிளாஸு, லோ கிளாஸ், அந்த மாதிரி இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையே வேணான்ற வெறுத்து போகிற அளவுக்கு என்ன எடுத்துன்னா நம்மளால் அடுத்த லெவலுக்கு போகவும் முடியல. இருக்கிற லெவலை தக்க வச்சுக்கிறதுலையே நம்ம வாழ்க்கையை ஓட்டி பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஒரு சர்டன் ஏஜ் ஆஃப் ஃபண்ட் பிரிக்கும், ஓடுறோம் 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 ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கே ஓடுறோன்னு பார்த்தா மற்றவங்களுக்கு காசுமே ஓடிட்டு இருப்போம். ஓரளவுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது நல்லாயிருக்கும், ஸ்கூலு காலேஜ் எப்படா நம்ம பெரியவங்க ஆகணும். ஆனால் உண்மையாக சொல்லணும், பெரியவங்க எடுக்கும் ஏன்டா நம்ம பெரியவங்களானுமோ, ஸ்கூலே நல்லா இருந்துச்சு, பியு லைஃபே நல்லா இருந்துச்சு, காலேஜ் லைஃபே நல்லா இருந்துச்சுன்னுவோம். இன்னொரு சர்டன் ஏஜ் வந்தப்போ என்ன வேணும்னா நம்ம ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ், ஒரு காம் கூல் லைஃப் வந்து அதே ஒரு டபுள் ட்ரிபிள் 4 மடங்கு ஒரு 40,000, 50,000, 60,000 ஆகும்போது பத்தாது. நானே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள், நான் காலேஜ் படிக்கும் போது 9,000 இன்னும் சம்பாரிச்சுட்டு இருந்தேன், ஓகேங்களா? வீட்டில் ஒரு 2,000-3,000 கொடுத்துட்டு, இல்லை வீட்டில் கூட டும் கேஷ்ட்டு அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போ நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன், பத்த மாட்டேன். கடன் காருக்கு, கார் வச்சுங்கிற, கார் வச்சுருந்தாவே நீ பெரியாளுன்னு சொல்லிட்டா காருக்கு பெட்ரோல் போடாம கார் கூட துடைக்கிறதுக்கு முடியல. கார் துவச்சா ஃபைன்ன்றானுங்கன்னு சொல்லிட்டு காரை கூட துடைக்கிறதுக்காவது இல்லை, பெட்ரோல் போட்டு எங்கேயும் போகிறதுக்காவது பெட்ரோலுக்கு செலவு இல்லை, பெட்ரோல் செலவுழுது, இன்ஜின் ஆயில் செலவுழுது, கூலண்ட் ஆயிலு, பிரேக் ஆயிலு, பவர் ஸ்டேரிங் ஆயிலு, ஓகேங்களா? நிறைய இருக்குது. பார்க்கறதுக்கு தூரத்துலேருந்து இவன்னாப்பா யூடியூப்ல வீடியோ பண்ணுறான், காரில் டெய்லி வீடியோ பண்ணுறான்னு அவனுக்கு இன்னும் சில கஷ்டங்களை அதெல்லாம் சொல்லலாம், ரொம்ப ரொம்ப இழுத்துன்னு போயிடும். எப்படா இந்த லைஃப் மாறும்னு பார்த்தா பெரிய க்வெஸ்சன் மார்க்ல இருக்குது. என்ன மாதிரி கஷ்டப்படுற ஆளுக்கு நான் ஒரே ஒன்று தான் சொல்கிறது, தயவு செஞ்சு உங்கள் காசை பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. நானும் ஆடம்பரம் பண்ணேன், அதனால் கொஞ்சம் அனுபவிச்சுங்கிறேன், அதுவும் தெரியுது. ப்ளஸ் வந்து நான் கொஞ்சம் பேக்கப் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன் ஃபினான்ஷியல் ரீதியாக எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்துடுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதான் இந்த போட்ட உடனே காசு எடுக்கிறது, அதில் நான் லாஸ் ஆகிட்டுக்கிறேன் நிறைய. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு நல்லா இருக்கிறதா சந்தோஷமாக இருக்கிறான், பட் ஆனால் ஒரு அமௌண்ட்டுன்னு வரும்போது நம்ம ஓடிக்கினே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2015ன்னா இப்போ 2010 வருஷமாக வேலை செய்கிறேன், ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு போகலாம் சின்னதான்றது. இப்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30+ சேலரி வருதுன்னா வேணவே வேணடா, எனக்கு ஒரு 10-20,000 ரூபாய் சேலரி வந்தால் போதும், நான் ஒரு சின்னதாக கடை ஹோட்டல் மாதிரி போட்டு வாழ்ந்துடலான்ற லெவலுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி மெச்சூரிட்டி வந்துருச்சு. எத்தனை நாள் தான் உழைச்சி உழைச்சி மற்றவங்களுக்கே கொட்டுறது, எப்போ நாம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுன்ற ஒரு தாட் ஆஃப் வந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு யாருன்னா கம்பெனிக்கு போகிற, இப்போ அப்கமிங் போகிற கம்பெனி பசங்க ஆகட்டும், இந்த வீடியோ பார்க்குற ஒரு 18+ இயர்ஸ் இருந்தால் உங்கள் லைஃபை, காலேஜ் லைஃபு, பியூ லைஃபு, 10th லைஃப் எது இருந்தாலும் என்ஜாய் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வேலைக்கு வந்துட்டீங்கன்னா வேறு லெவலில் செத்து செத்து சுனாமணும். இல்லை பர்ஃபெக்ட் பிளானிங்கில் இருக்குதுன்னா அதிர்ஷ்டம், இல்லை உங்கள் வீட்டில் எல்லாம் பேக்கப் இருக்குதுன்னா அதிர்ஷ்டம். ஓகே, நீங்கள் தான் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே என்ன ரொம்ப கஷ்டம். எனக்கும் ஒரு ஆசைங்க, எங்கள் டேடி வேலைக்கு போகிறாங்க, எங்கள் மம்மி வேலைக்கு போகிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகாத ரெஸ்ட் எடுத்துக்கோ, இதுக்கு மேலே நான் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன்ற சொல்கிற லெவலுக்கு நான் வளரணுன்றதுக்கு ஆசை. மம்மி வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணாங்க, நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணேன், வரும் சம் எங்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண மிச்சம் எல்லாமே மம்மி தான் கஷ்டப்பட்டு பார்த்துக்கினாங்க. டேடி அப்புறமா எங்கள் அம்மா லக்ஷ்மி அம்மா, எங்கள் மம்மியோட அம்மா பார்த்துக்கினாங்க.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எல்லாம் வேலைக்கு போகும்போது இன்னும் வலிச்சிக்கினேங்கிறாங்க. நாம எருமை கடா மாதிரி வளர்ந்துக்கிறோம், ஒன்னுத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லைன்ற போது தான் ரொம்ப வருத்தமா. அது என்னோட தப்பு, என்னோடதும் மிஸ்டேக்ஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த லெவலுக்கு கடவுள் எனக்கு ஒரு வெளி கொடுக்கணும், நான் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ண ஒரே ரீசன் தான், உங்க லைஃப்ல எடுக்கிற லைஃப் டிசிஷன்ஸும் ஒன்னு ஒன்று பார்த்து பார்த்து எடுங்க. காலேஜ் படிக்கிற பசங்களை இருந்தால் இப்போவே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். இந்த வீடியோ மொத்தமாகவே மிடில் கிளாஸ் பசங்களை தான் நான் சொல்கிறது. மிடில் கிளாஸ் லைஃப் ஆடுற அங்கிள் ஆகட்டும், யாரன ஆகட்டும், ஒரு பொண்ணோ பையனோ எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃபுக்கு நான் சொல்கிறது. உங்கள் டைம் இப்போ நீங்கள் ஒன்றும் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒன்றும் எங்கேஜில் இருக்கிறீங்களா, என்ஜாய் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் வேலை கமிட்மெண்ட்னு வந்துட்டீங்கன்னா, அக்கா கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், தம்பி கல்யாணம், அண்ணன் கல்யாணம், செல்ஃப் உங்கள் கல்யாணம்ன்றதப்போ ரொம்ப மாட்டிக்குவீங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டாக நீட்டாக சேஃபாக பண்ணுங்கள், பட்ஜெட்டில் போட் பண்ணுங்கள். 1000 பேர் 1000 சொல்லலாம் பக்கெட்டு, நீ கஞ்சன்னு சொல்லலாம், எவனும் வந்து சோறு போட மாட்டான், எவனும் வந்து இது பண்ணி தர மாட்டான். ஓகேங்களா, உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எனக்கு ஆசை எங்கள் மம்மி டேடியை வேலையை விட்டு நிறுத்திட்டு வராமல் இருக்கணும். எனக்கு கல்யாணம் கூட ஆச்சு, எங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க, அவங்களையும் வேணா நீ வேலைக்கு போகாத, இது மேலே ஃபேமிலியை ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஜென்ரேட் ஆகணும் இன்கம்மு. என் குழந்தை இப்போ எனக்கு ஒரு பாப்பா பொண்ணு பாப்பா, அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஸ்கூலு, ஒரு நல்ல லைஃப் வழங்கணும். ஹோப் ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்ன தான் நடக்குதுன்னு தெரில லைஃப்பில், எல்லாம் கடந்து போவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நல்லதான் நடக்கணும், நடக்க வைக்கணும், நடத்தி தான் ஆகணும். அப்போ தான் வாழ்க்கை அடுத்தடுத்த ஸ்டெப்பு போவோம். என்ன பேசணும்னு தெரிலன்னு பேசல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறது, டிசிஷனை கரெக்டாக எடுங்க. மிஸ்டேக் ஆச்சுன்னா எங்கேயோ ஒரு மிஸ்டேக் ரொம்ப பெரிய எஃபெக்ட் ஆகும். எஃபெக்ட் எப்படி கொடுக்கும்னா, நெஞ்சு பார்க்காத மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். திரும்பி அதை ரெடி பண்ணி அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளேயே பாதி லைஃப் முடிஞ்சிடும். அந்த ஒரு 10 இயர்ஸ் லைஃப்ன்றது அங்கேயே முடிஞ்சிடும். ஸோ சேஃபாக இருங்க. மிடில் கிளாஸ் லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஹை லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம போனோம்னா நீ கஷ்டப்பட்டால் தான் முடியும். அப்படின்னா நான் கஷ்டப்பட்டால் தான் முடியும். என்ன மாதிரி அன்பு, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், கஷ்டம் இன்றைக்கி வரோம் நாளைக்கு போவோம். ஆனால் அதே நினச்சி நம்ம அங்கேயே உக்காந்துன்னா கடைசி வரைக்கும் நம்ம அங்கேயே தான் இருப்போம். கடந்து போனால் தான் வாழ்க்கை, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், கடந்து போவோம். எல்லாமே ஒரு நாள் கடந்து போய் நல்ல நிலைமைக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஆண்டனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கஷ்டம் தான், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாங்க ஆசை, மம்மி டேடியை ஒரு சீக்கிரமாக வேலை விட்டு நீ சேஃப், நீ ஆரமாக கூலாக கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துக்கோ, இதுக்கு மேலேனா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லணும். ஒய்ஃபு அவங்களும் படிச்சிருக்காங்க, இந்த ஜென்ரேஷனில் 2 பேர் வேலைக்கு போனால் தான் பிடிக்க முடியுன்றாங்க. ஓரளவுக்கு அவங்களும் ஒரு ஏஜ் வரும்போது நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமா, இது மேலே ஃபேமிலி பார்த்துக்கணும், பசங்க வளர்றது கூட நாமளும் ஒரு ரெஸ்ட் எடுத்துன்னு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடணும், ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்பு எல்லாம் பண்ணணும். ஆசை ஒரு சமுதாயத்தில் ஒரு இதில் ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஒரு புகழ், ஒரு நல்ல அந்தஸ்துக்கு போகணும். 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நான் நல்லது பண்ணுற அளவுக்கு நான் வளரணும், 4 பேருக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அப்புறம் என் ஃபேமிலி நானே பார்த்துக்கணுன்றது கேட்குறேன். அவ்வளோதான், இடத்தோடு என் பண்ணிக்கிறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சொல்கிறதுனே தெரியல, வீடியோ அப்படியே பேசின்னு போனால் பேசினே போயின்னு இருக்கோம். ஆனால் இதுதாங்க மிடில் கிளாஸ் லைஃபு, இப்படியோ அந்த ஒரு மாதம் சம்பளம் வந்து அப்படியே இஎம்ஐக்கு போவோம் பாருங்கள் அப்படியே. ஐயோ ஐயோ, ஓகே இன்னும் சொன்னால் அப்படியே பேசினே போகலாம்.